ஸோ அந்த டிஷ்ஷோட பேர் வந்து ராஜம் போஜன கலவை. ஸோ அந்த டிஷ்ஷு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராஜபோஜன கலவை பொதுவாக வந்துட்டு ராஜபோஜனம் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக மன்னர்கள் அரசர்கள் குடும்பத்தில் வந்து பண்ணுற ஒரு வெஜிடேரியன் கிரேவி. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூநட்டு, பாதாம், பிஸ்தா இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக இருக்க போகுது. ஸோ இதில் காரம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்டு க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் வந்து லைட்டாக வந்து சில்லி பவுடரு, கொஞ்சம் பெப்பர் வரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப காரம்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ ரெசிபி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு கேஷ்யூநட் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு பாதாமும் பாதி அளவுக்கு பிஸ்தா ரெண்டுமே எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஸ்கின்னை பீல் பண்ணிவிடுங்க. பாதாம் பிஸ்தா ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு எல்லாத்தையுமே ஃபைனாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃபைனாக பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமாக க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கார்லிக் ஆல்சோ, பூண்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள், ரிச் வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பேபி கார்ன், மஷ்ரூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ராஜபோஜனம்ன்றனால கொஞ்சம் ரிச்சான வெஜிடபிளே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பேபி கார்ன், மஷ்ரூமு, ப்ரொக்கோலி அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக, கேரட் அந்த மாதிரி ரிச்சான வெஜிடபிள், கேப்சியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணணும். கீ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நறுக்கி புதினா, நறுக்கின புதினாவை அந்த நெய்யிலே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த புதினாவோட ஃப்ளேவரு, அந்த பச்சை மிளகா ஜிஞ்சர் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு டர்மரிக் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், கலர் சேஞ்ச் ஆகாத கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து டார்க் ஒரு மாதிரியாக டார்க் எல்லோயிஷ் மாதிரி வரும். ஸோ அதனால் ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் அந்த கீலே போட்டு ஃப்ளேவர் வர வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கீங்களே அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் பச்சை வேகம் போயிடும். பச்சை வேகம் போனதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பால், கொதிக்க வச்ச பால் வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா டைலோட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா புதினாவும் மல்லியும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக ஒரு டாப்பிங் பட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவராக, ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து ரைஸுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டுக்கும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.